நலவரட்டை மூலமாக பென்ஷன் வாங்குறவங்க ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் சான்று, அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியல. மேபி உங்களுக்கும் தெரிலனா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பென்ஷன் வாங்குறோடைய பென்ஷன் ஆர்டர் காப்பி கண்டிப்பாக தேவை. பென்ஷன் ஆர்டர் காப்பி இல்லாதவங்க ஈஸியாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி மேம் போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபைலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி PDF ஃபைல் டவுன்லோட் பண்ணணும்னு தெரிலன்னா கூட ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ, ஒரு சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபோக உங்களுடைய பேங்க் புக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பென்ஷன் வரக்கூடிய அந்த பேங்க் புக்குனாலும் சரி, இல்லை வேறு பேங்க் புக்கில் உங்களுக்கு பென்ஷன் வரணும் விருப்பப்படுறீங்கன்னா கூட வேறு பேங்க் புக்கு கூட வச்சுக்கோங்க. பட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்களோ அதே சேம் டிஸ்ட்ரிக்டில் தான் அந்த பேங்க் புக்கு இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சொன்னக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே காமிட்டு இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு டேரெக்டாக வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ஷன் ஆர்டர் காப்பியில் இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும். நிறைய பேருடைய பென்ஷன் ஆர்டர் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் இதுனா கரெக்டாக நம்மளுடைய நம்பரை கொடுத்துக்கலாம். பட் பழைய பென்ஷன் ஆர்டர் காப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 12 டிஜிட்ஸில் இருக்காது, 11 டிஜிட்ஸில் கூட இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறதுல ராங் வரும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணும்போது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டுடைய கோடு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய அந்த டைப் அப் நடவடிக்கையுடைய கோடு போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜீரோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதனுடைய நம்பரை கண்டினியூட்டி நம்பரை வந்து கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. 12 டிஜிட்ஸ், நிறைய பேருக்கு 11 டிஜிட்ஸில் இருக்கக்கூடிய நம்பருக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நலவாரியத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் செய்யும் போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக இல்லாமல் ஆஃப்லைன் மூலமாக வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்காது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய கரண்டில் கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கூட இந்த பாக்ஸில் கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் லேட்டஸ்ட்டாக டிஜிட்டல் வைஸ் ரிஜிஸ்டர் பண்ணி மொபைல் நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். தப்பாக கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்கலாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா ஒரு OTP போகும், அந்த OTP போட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நேம் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. நேம் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அகை நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஆர் ஃபீமேல் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய ஜாதி வந்து கம்யூனிட்டி வந்து கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக லிங்க் ஆனதுங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை இந்த இடத்துல அப்லோடு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆதார் கார்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்ச இந்த ஆதார் கார்டை இந்த இடத்துல அப்லோடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அது நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டேட் இருக்கும். கீழே பார்த்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்திருக்கும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பர்னால் அதுவே இந்த இடத்துல வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை எண். ஸோ இந்த குடும்ப அட்டை எண் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக வேறு குடும்ப அட்டையை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் ரேஷன்கார்டு வந்து ரிமூவ் ஆகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு ரேஷன் கார்டில் கூட ஆட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து மாறுதுன்னா அதனுடைய மின்னணு குடும்ப அட்டையை அந்த இடத்துல கொடுத்துட்டு அந்த குடும்ப அட்டையோடைய PDF ஃபைலை இந்த இடத்துல அப்லோடு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஆர்டர் காப்பி. ஸோ இந்த பென்ஷன் ஆர்டர் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோடு பண்ணோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வச்சிருக்கிற பென்ஷன் ஆர்டர் காப்பி வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பென்ஷன் ஆர்டர் காப்பி வந்து இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் லேபர் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து விசிட் பண்ணோம், அவங்கள்ட்ட வந்து இந்த பென்ஷன் ஆர்டர் காப்பி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு செல்லான் கட்டி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நிறைய பேர் பென்ஷன் ஆர்டர் காப்பி மிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை நீங்கள் அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு ஈக்குவலாக அந்த அட்ரஸில் இருக்குதா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே சேம் அப்படிங்கிறதுனா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அட்ரஸ் மாறுதுன்னா இந்த இடத்துல அட்ரஸை கொடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் என்ன பேங்க்கில் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்களோ அதே பேங்க் டீடைல்ஸும் இந்த இடத்துல காமிக்கும். பேங்க் டீடைல்ஸை சேஞ்ச் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல பேங்குடைய நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கிளைன் பேர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நெக்ஸ்ட் அதே பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஐஎஃப்சி கோடு எம்ஐசிஆர் கோடு கொடுத்துட்டு அதோடைய பேங்க் பிடிஎஃப்ல இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம், உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கணும், அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ யார் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இந்த மாதிரி நாடிக்கு கீழே வந்து கையில் பிடிச்ச மணிக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரிவியூ வரும். ப்ரிவியூ நீங்கள் செக் பண்ணிங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த பட்டனை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு அக்னாலஜி நம்பர் வரும். அந்த அக்னாலஜி நம்பர் மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டே இருங்க, அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம டெக்குண்டர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.